அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வளசர வாக்கத்தில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 BHK, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு, கிச்சன், பெட்ரூம், அது மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் அந்த மாதிரி இருக்குது. யூஸ்வலாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்னு சொன்னோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் இருக்குது, ஒரு பெரிய பால்கனி இருக்குது, ப்ளஸ் 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமுமே பெரிய சைஸில் தான் இருக்குது, எதுவும் சின்னதாக இல்லை, நல்ல பெரிய சைஸில் இருக்குது. நல்ல ஒரு ஒரு ரிச் பங்களா லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். வளசரவாக்கம் ஏரியா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ஏரியா தான். அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இல்லை. இது வந்து ஒரு மாடரேட் பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிட்டா. அந்த டீட்டெயில் எல்லாமே நான் முழுசாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து நல்ல ப்ரைம் ஏரியாவில் தான் இருக்குது. நம்ம ஆர்காட் ரோட்டிலேருந்து ஸ்ரீதேவிகுப்பம் ரோட்டில் உள்ள திரும்பினீங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஃபியூச்சர் மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்ஸு, க்ரோசரி ஷாப்ஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட், ஒரு என்ன சொல்கிறது, டிஸ்டன்ஸில் ஒரு ஒரு பெஸ்ட் ப்ராக்சிமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் பெரிய கேட் இருக்குது. கேட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. ஒரு காரு ப்ளஸ் ஒரு 2-3 பைக் நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு நீங்கள் எஸ்யூவி கூட நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங், ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பைக் கூட நிறுத்திக்கிற அளவுக்கு அந்த கார் பார்க்கிங்கில் இடம் இருக்குது. அந்த கார் பார்க்கிங்லேருந்து அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் ஒரு மாடரேட் சைஸில் ஒரு பக்கமான ஒரு ஹால் இருக்குது. இது மொத்தமும் இந்த ஹாலுடைய அந்த நிலக்காலும் சரி, நம்ம கேட் இருக்கிறதும் சரி, சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. இந்த ஹால்லேருந்து ஆரம்பித்து கிச்சன், எல்லா பெட்ரூம்ஸு, மாடியில் இருக்கிற ஹாலு, ஈவன் மாடியில் இருக்கிற பால்கனி வரைக்கும், ஏன் இந்த வெளியில் இருக்கிற, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் வெளியில் இருக்கிற இந்த கார் பார்க்கிங் வரைக்கும் எல்லாமே வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கு நல்ல டெக்கரேட்டிவாக, லேட்டஸ்ட் டிசைனில், ரொம்ப குவாலிட்டியாக ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப பக்காவாக இருக்குது இந்த வீடு. வளசரவாக்கத்தில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குகிற மாதிரியாக ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீட்டை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வாங்க, நம்ம ஃபர்தராக பேசலாம். நான் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன். கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட் சைஸ் தான், சின்ன கிச்சன்லாம் இல்லை, ஓரளவுக்கு பெரிய கிச்சன் சொல்கிற அளவுக்கு கிச்சன் இருக்குது. கிச்சன்லேயே வந்து ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியாவும் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு பெட்ரூமுமே பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பெட்ரூமுமே ஓரளவுக்கு பெரிய சைஸ் பெட்ரூம் தான், அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் படிக்கட்டு ஏறி வந்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு ஒரு ஹால் இருக்குது, மேலேயும் ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹாலில் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம்க்கு அட்ஜஸ்டண்டாக ஒரு பெரிய பால்கனி இருக்குது. ஒரு ஒரு 7-8 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர் போட்டு ஈவினிங் டைமில் உட்காந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஸ்பேஸோட நல்ல ஒரு பெரிய பால்கனி இருக்குது. 2 பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோடு தான் இருக்குது. இதுக்கு அப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு உள்ளே படி இருக்குது. எல்லாமே டூப்ளெக்ஸ் டைப் வீடு தான். ஸோ உள்ளே படிக்கட்டு இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் படிக்கட்டுக்கு உங்களுக்கு ஹெட்ரூம் இருக்குது. இது எல்லாமே செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல பெரிய ஏரியா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 ஸ்கொயர் ஃபீட் சைஸில் ஒரு பெரிய ஏரியாவாக மேலே வந்து ஒரு சீட் போட்டு ஷெட்டு மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது முன்னால்ருந்து பார்க்குறதுக்குமே வந்து கொஞ்சம் ஒரு டெக்கரேட்டிவாக அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே வந்து நீங்கள் மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு டெரஸை வந்து ஒரு ஒரு மெயின் யூட்டிலிட்டி ஏரியாவாகவே பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு டெரஸில் ஒரு அருமையான செட்டப் இருக்குது. அதில் வந்து வாஷிங் மிஷின்லாம் கூட நீங்கள் டெரஸ்லேயே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு சேஃபாக ப்ரொடெக்டடாக இருக்குது ஏரியா. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி துவைக்கிற கல், துணி காய போடுற இடம், ஈவன் மழை பெஞ்சால் கூட நீங்கள் துணி காய போடுற இடம் வந்து உங்களுக்கு மேலே சீட் போட்டிருக்கிறதுனால வந்து நீங்கள் மழை டைமில் கூட துணி காய போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த மேலே இருக்கிற செட்டப்பும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆல் டுகெதர் இதெல்லாம் சேர்த்து, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், இந்த டெரஸில் இருக்கிறது எல்லாம் சேர்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2000+ ஸ்கொயர் ஃபீட் வரும். அதாவது இந்த மேலே இருக்கிற இந்த டெரஸில் இருக்கிற செட்டப்பெல்லாம் சேர்க்காமல் நம்ம கணக்கு போட்டோம்னாலே 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா இது 2000+ ஸ்கொயர் ஃபீட் வரும். அரௌண்ட் 2400 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவே இருக்குது. இதில் லேண்ட் எவ்வளோ லேண்டில் இது கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கட்டியிருக்கிறாங்க.
1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த வீட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது புது கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, இது ரெனோவேட்டட் ஹவுஸ் தான். அதாவது இந்த வீடை பழைய வீடை வாங்கி நம்ம பில்டர் வந்து இதை ரெனோவேட் பண்ணியிருக்கிறாரு. பட் இந்த வீட்டை விசிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் வீடியோலேயே பாருங்கள், வீட்டை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இது ரெனோவேட்டட் ஹவுஸ்ன்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா அது புது வீடு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக, எதுலேயுமே குறை வைக்காமல், எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல், வுட் ஒர்க்லேருந்து ஆரம்பித்து ஃப்ளோரிங்லேருந்து வாலிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஒரு புது வீடு மாதிரி தான் இருக்குது. இது புது வீடு இல்லை, இது ரெனோவேட்டட் ஹவுஸ் தாங்கிறத நம்ம சொன்னால் தான் தெரியும். பட் நம்ம எப்போவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லா விஷயத்தையும் சொல்லி தானே நம்ம வியாபாரம் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் இதையும் சொல்கிறேன். ஸோ இது ஒரு ரெனோவேட்டட் ரீசேல் ஹவுஸ் தான். இதோடைய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,10,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்டாக நெகோசியேட் பண்ணலாம், ரொம்ப நெகோஷியேட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஸ்லைட்டாக நம்ம இதில் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வீடியோவிலே வந்து வீடை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த மாதிரி 2 crore ப்ளஸ் உங்களுக்கு பட்ஜெட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வீடை நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் வர்றதுக்கு முன்னால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, நான் கீ எடுத்துகிட்டு வரேன், ஓப்பன் பண்ணி காட்டுறேன், வீட்டை பாருங்கள். வீடு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஃபர்தராக பேசலாம். இன்னும் இது மாதிரி நிறைய நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறவராக இருந்தால், லேண்ட் வாங்குறவராக இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஃப்ளாட்ஸ் வாங்கணும், இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கணும், இல்லை ஃபார்ம் லேண்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறவராக இருந்தாலும் சரி, ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நிச்சயமாக நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும். ஸோ அதனால் உடனடியாக, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.